உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் தானே உங்க கேஸ் எடுத்து நடத்த போறேன். இப்ப நடுவுல இவர் எதுக்கு ஆஜராகணுமா? அது ஒண்ணும் இல்ல மலரு, அப்பா பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதான் நீ முதல்ல அதை குடி. யாரு இவரா? அவரு நம்ம எப்பண்டா வசமா சிக்குவோம்னு காத்துக்கிட்டே இருந்துகிட்டு இன்னைக்கு நீங்க நாலு பேரும் கொலகேஸ்ல மாட்டினதும் நல்லது செய்யற மாதிரி வந்து உங்களையும் அவர மாதிரியே 7 வருஷம் உள்ள தள்ளி பழிக்கு பழி வாங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. நீங்களாவே போய் ஜெயில் கதவை திறந்து உள்ள போய் 7 வருஷம் உட்கார்ந்துக்கோங்க. நீங்க பாருங்க. சாரி, இங்க பாரு மலரு, எங்க நாலு பேர் விஷயத்துல அப்பா ஆஜரானதா சரியா இருக்குன்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்ற? சரி அத விடு, எந்த நம்பிக்கையில அத சொல்ற? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு மட்டும் அவரா எதுக்கு வந்து உங்களுக்கு வாதாடணும்? என்ன மலர் இப்படி பேசுற? இங்க பாரு, எப்படியாவது இதுல இருந்து எங்களை வெளியே கொண்டு வரணும்னு தான் அப்பா இங்க வந்திருக்காரு. புரியாம பேசாதன்ன. இத்தனை நாளா நம்மள அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணுங்கிறதுக்காக எல்லா வேலையுமே அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு திடீர்னு உங்க மேல அக்கறை வந்து காப்பாத்த வந்துட்டாரா? ஏய் மலர், உனக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரியுமா? அது வந்து ஏய் ஏய் ராஜா, பயமுடுற, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பாத்தியா, இன்னும் உங்க சார்பா அவர் ஆஜராகவே இல்ல. அதுக்குள்ள பேசாதன்னு அதட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் விட்டா நிக்காத உட்காராதன்னு சொல்லி கடைசியில மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்வாரு. பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சீதா கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மலர் அப்படி என்ன தப்பா பேசிட்டா? எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு. என்ன இன்னைக்கு பிள்ளைங்க மேல திடீர்னு அவ்வளவு பாசம்? ரவி, ரவி, பாண்டி, பாண்டி, தங்கராஜ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ப்ரொசீட். எஸ் யுவரானர். நீங்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவரானர். யுவரானர், குற்றம் சாட்டப்பட்டு இங்கு நிற்கும் இந்த ராஜா, ரவி, பாண்டி, தங்கராஜ் என்கிற இந்த 4 நபர்களும் சிருஷ்டி பில்டர்ஸ் ஓனர் வரதராஜன் கொலை வழக்கில் போலீசாரால் தகுந்த ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோட்டிவ்? ஐ வில் கம் டு தட் யுவர் ஆனர். கொலை செய்யப்பட்ட வரதராஜனுக்கும் இந்த 4 ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கிறது. என்ன? எஸ் யுவர் ஆனர், அந்த இடத்தை விற்ற வகையில் பில்டருக்கும் இவர்களுக்கும் நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கலில் பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் மிரட்டி கொண்டு வந்துள்ளனர். அந்த பிரச்சனையின் உச்சகட்டமாக இந்த 4 சேர்ந்து பில்டர் வரதராஜனை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். உங்களுக்கும் பில்டருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஒரு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? ஆமா சார், எந்த பிரச்சனையும் இல்ல சார். அப்ப எதுக்காக பில்டரை அடிச்சீங்க? என்ன அடிச்சத மறந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறேன். ப்ரூஃப் விட்னஸ் இருக்கா? இருக்கிறது யுவர் ஆனர்.
அம்மா, அப்ப எடுத்ததை ஆதாரமா வச்சு இப்ப காட்டுறாங்களே, இந்த மலர் வேற என்ன பண்ண போதோ தெரியலையே. எல்லாத்துக்கும் உங்க அப்பா தானே காரணம். அவரு மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு ஆதாரமே கிரியேட் ஆயிருக்காது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. எனது கட்சிக்காரர்களுக்கும் பில்டர் வரதராஜனுக்கும் கொடுக்கல் வாங்கலில் எந்தவித முன் விரோதமும் கிடையாது. அதான் அந்த நாலு பேரும் அவரை கட்டி வச்சு அடிச்சது தெளிவா இருக்க. அது முன் விரோதம் இல்லாம வேற என்னவா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார், அந்த இடத்தோட எக்ஸ் ஓனர் இவங்க அப்பா அந்த பில்டிங் மேல கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த நாலு பேரும் வரதராஜன் கூட சேர்ந்து ஒன்னாதான் கேஸ் எடுத்து நடத்துனாங்க. இப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்காக ஒன்னா நிக்கிறவங்க வரதராஜனை கொலை செய்யற அளவுக்கு போறதுக்கு உண்டான எந்த ஒரு காரணமும் இல்லை. எதை விட்டுட்டு எதை பேசிட்டு இருக்கு பாரு, அறிவு கட்டவ. அப்போ அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் பொய்னு சொல்ல வரீங்களா? அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவம், அவசரத்துல நடந்து போச்சு. ஓ, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அப்பாவிய கட்டி வச்சு நாலு பேரும் அந்த அடி அடிப்பாங்களா? அந்த வீடியோல நடந்த சண்டைக்கு காரணம் புதுசா உள்ள வந்த ஒரு தேர்ட் பார்ட்டி செஞ்ச கடத்தல் நாடகம் தான் அப்படி ஒரு சண்டை நடக்கவே காரணம். நீங்க சொல்றது மொத்தமும் நாடகம் மாதிரி தானே இருக்கு. அந்த கடத்தல் நாடகத்துக்கு காரணம் வரதராஜன் தான். இவங்க நாலு பேரும் தப்பா எடுத்துக்கிட்டதுனால நடந்த சம்பவம் தான் அவரை அடிச்சது எல்லாம். ஆனா அவருக்கும் அந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டு அவரை விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் அவருக்கு வேண்டாத யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, சொத்தப்புறம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.